வணக்கம் சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சிற்பம் இன்று நான் உங்களிடம் பேச போகிற தலைப்பு நான் நாத்திகன் ஏன் மாவீரன் பகத்சிங்குடைய அறிக்கை மார்ச் இருபத்தி மூன்று பகத்சிங் ராஜதே ராஜகுரு சுகதேவ் அவர்களது நினைவு தினம் இந்நிலையில் பகத்சிங்குடைய இந்த அறிக்கையை நாம் உரையாடுவது என்பது இருபத்தோரு வயதுடைய ஒரு இளைஞன் இத்தனை மேன்மையாக அறிவியல் தத்துவத்தில் இத்தனை உயர்ந்த சிந்தனைகளோடு உரையாட் சிந்தித்திருக்க முடியுமா என்பதே ஆச்சரியப்படத்தக்க ஒன்று அந்த இளம் வீரனினுடைய இந்த அறிக்கையை நாம் உரையாடுவோம் பகத்சிங் சொன்னதாக ஒரு கூற்று சுதந்திரம் குறித்து அவர் சொன்னாராம் பாலுக்கு ஏங்காத குழந்தையும் கல்விக்கு ஏங்காத மாணவர்களும் வேலைக்கு ஏங்காத இளைஞனும் இருக்கின்ற நாடு எதுவோ அதுதான் உண்மையான சுதந்திர நாடு என்று சொன்னாராம் அப்படி ஒரு கூற்று பகத்சிங் சொல்லவில்லை என்ற கருத்தும் உண்டு ஆனால் இப்படித்தக்க இப்படி இப்படி சுதந்திரம் குறித்து இப்படி ஒரு துல்லியமான சிந்தனையை முன்வைக்கக்கூடிய தகுதி அந்த இளைஞனுக்கு தான் உண்டு என்று சொல்வதில் வியப்பில்லை நாத்திகன் நான் நாத்திகன் அப்படின்னு சொன்னால் இங்கே பலருக்கும் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் என்னவாக இருக்கும் நம்முடைய சமூகத்தின் அவர் ஒரு மாதிரி அவருக்கு சாமி கும்பிடாதவர் அவர் விவரம் கட்டாலு அவர் அகந்த பிடித்தவர் ஆணவக்காரர் அப்படியெல்லாம் ஏசக்கூடிய மனப்பான்மை இந்த சமூகத்தில் உண்டு இப்படி தான் பகத்சிங் அவர் நாத்திக சிந்தனை உள்ளவர் கடவுளை எதிர்க்கிறார் கடவுள் கோட்பாடுகளை கடவுளின் உணர்வுகளை எல்லாம் எதிர்த்து உரையாடுகிறார் என்ற எல்லாம் அவர் சார்ந்த நட்பு வட்டாரங்களில் ஒரு பேச்சு பொருளாக ஆக்கப்படும் பொழுது அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நிலையிலிருந்து ஒரு பொறுப்பான மனநிலையிலிருந்து அவர் எழுதிய அறிக்கைதான் நான் நாத்திகன் ஏன் பெரும்பாலும் அவருடைய நண்பர்கள் எல்லோரும் இவர் நாத்திக கண்ணோட்டத்துக்கு வந்ததன் காரணம் என்னவென்றால் அவர் ஆணவத்துடன் இருக்கிறார் அகந்தை பிடித்து இருக்கிறார் அப்படியெல்லாம் சொன்னாங்களா ஆனால் ஒரு ஆணவம் அகந்தை இதெல்லாம் யாருக்கு வரும் ஒன்று அவர் விளக்குகிறார் ஒன்று இந்த உலகத்திலேயே நான் நான் கடவுளாக இருக்கிறேன் நான் தான் கடவுள் நான் என்ற அந்த அகந்தை நான் தான் கடவுள் என்னை மீறி வேறு சக்தி இல்லை என்று கருதுபவராக இருந்தால் கடவுளை மறுக்கிறார் அந்த வகையில் அவர் அகந்தைக்காரர் அகந்தையின் காரணமாக பேசுகிறார் என்று சொல்லலாம் கடவுளை விட புகழ்மிக்க மிக்க புகழ்களை பெற்ற தன்மையில் தன்மையிலிருந்து ஒரு அதிக புகழ் பெற்ற காரணத்தினால் கடவுள் என்னை விட உயர்ந்தவரோ நானாக்கும் உயர்ந்தவர் என்ற கண்ணோட்டத்திலிருந்து அந்த ஆணவ தன்மையிலிருந்து கடவுளை எதிர்க்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த இருவர்களும் கடவுள் என்ற கண்ணோட்டத்தை கடவுள் என்ற ஒருவர் உண்டு என்று ஏற்றுக்கொள்கிறார்களே அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆண் ஆணவம் அகந்தை என்ற உணர்வு நிலையிலிருந்து கடவுள் கடவுளை எதிர்க்கிறார் என்று என்னை கருத முடியும் நான் தான் நான் தான் கடவுள் என்ற ஒரு பொருளையே ஏற்றுக்கொள்ளவில்லையே கடவுள் என்ற தத்துவம் பொருள் என்பது உண்மையல்ல நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு அவரோடு எந்த எந்த பஞ்சாயத்தும் கிடையாது தனிப்பட்ட முறையில் அந்த வகையில் அவரை நான் ஒரு எதிர்நிலையில் வைத்து கொண்டு அவரை எதிர்க்கும் விதமாக நான் என்னுடைய நடத்தையை கொண்டிருந்தால்தான் ஆணவம் அகந்தையில் இருந்து கடவுளை எதிர்க்கிறேன் என்று சொல்லலாம் நான் அப்படி அல்ல கடவுள் என்ற பொருள் எனக்கு அனாவசியமானது எனக்கு தேவையற்றது அப்படி ஒரு பொருள் தான் நான் கருதலை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்து கொடுத்துடுறார் அப்போ என்ன காரணம் என்னுடைய நாத்திகத்துக்கு என்ன காரணம் பேசுகிறேன் அப்படின்னு அவர் அடுத்து பேச வர்றார் குறிப்பாக டில்லி டில்லி வழக்குகள் வழக்குக்கு ஆட்பட்ட போது டில்லி வெடிகுண்டு வழக்கு லாகூர் சதி வழக்கு போன்ற வழக்குகளில் அவர் அவர் தேடப்பட்டு பெரும்பாலும் மக்களிடம் அவர் பெயர் பெயர் பேசுபொருளாக ஆக்கப்பட்டு அவர் புகழ்பெற்ற காலத்திற்கு முன்பிருந்தே எனக்கு பகத்சிங் அவர்களுக்கு கடவுள் பற்றிய சிந்தனையிலிருந்து விடுபாடு உண்டு கடவுள் கோட்பாடை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலைக்கு நான் பக்குவப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அது எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் பகத்சிங்குடைய பாட்டனார் ஒரு வைதிக ஆரிய சமாஜியாக இருந்தவர் எந்த விஷயத்தில் வேணாலும் இடம் கொடுப்பார் ஆனால் நாத்திகத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டார் அப்படி ஒரு தீர்க்கமான ஒரு சமயவாதி பகத்சிங்குடைய அப்பா அவர் நாத்திகம் நாத்திகத்தை ஏற்க மாட்டார் ஆனால் மதம் குறித்த உரையாடலில் தாராளவாதி எந்த மதமாக இருந்தாலும் சரிதான் ஆனால் கடவுள் கடவுளை எதிர்ப்பது என் என்ற சிந்தனைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மத மத கொள்கைகள் பொறுத்தவரை தாராளவாதியாக இருந்திருக்கிறார் குடும்ப நிலையிலேருந்து கடவுள் எதிர்ப்பு கண்ணோட்டம் வரலை பகத்சிங் கல்வி கூடங்களில் படிக்கும்போது லாகூர் டிஏவி கலாசாலையில் படிக்கும்போதும் அவருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காயத்ரி மந்திரங்களை வேண் உச்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மாணவராக இருந்திருக்கிறார் அப்போ கடவுள் சிந்தனைகள் குறித்தெல்லாம் முழுமையாக அறிந்து விவாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அப்போ இல்லை ஆனால் ஒத்துழையாமை இயக்கங்கள்லாம் நடந்த அந்த காலகட்டங்களில் தேசிய கல்லூரியில் மாணவராக இணைந்து கல்வி பயிலும் பொழுது தான் அவருக்கு பல சமயங்கள் பற்றிய கருத்துகள் கோட்பாடுகள் அது குறித்த உரையாடல்கள் எல்லாம் அவருக்கு அறிமுகமாகுது அங்கே தான் உண்மையிலேயே பல சமயங்கள் குறித்த அறிவை பெறுவதற்கும் கடவுள் கடவுள் குறித்த விவாதங்களில் விவாதங்களில் ஈடுபடுவதற்கும் அவர் தயாராகிருக்கார் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் சமய நம்பிக்கையில் குறிப்பாக சீக்கியம் உட்பட ரொம்ப தீர்க்கமான கொள்கை பிடிபாடு எல்லாம் கிடையாது தான் ஆனால் என்னுடைய என்னுடைய முடியை மத கோட்பாடுகளுக்கு எதிராக கத்தரித்து விடாத அளவிற்கு கடவுள் என்ற ஒன்று உண்டு என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது என்ற அளவில் அவருடைய கல்வி சூழல் அமைஞ்சிருந்தது மத முரண்பாடுகள் ஏற்படாத அளவு அமைந்திருந்தது ஆனால் கல்வியை தாண்டி ஒரு சமூகம் சமூகத்தின் விடுதலை ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கான எதிர்ப்பு மனநிலை இதெல்லாம் உருவாகுவதற்கு களமாக அமைந்த புரட்சிகர இயக்கங்கள் அந்த தொடர்புகளில் கூட பெரும்பாலும் கடவுள் எதிர்ப்பாளர்கள் என்பவர்கள் பெரும்பாலும் இல்லை முதல் முதலாக அவர் சந்தித்த புரட்சியாளர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தார் இரண்டாவதாக அவர் சந்தித்தவர் சசீந்திரநாத் சன்யால் அப்படிங்கிறவர் அவர் கராச்சி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்திருக்கார் அவரும் அவர் ஒரு பண்டிஜீவன் ஜீவன் அல்லது அடிமை வாழ்க்கை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில் கூட அவர் கடவுள் வழிபாட்டுக்கு உட்பட்டவர் ஆன்மீக சிந்தனையோடு வாழ்பவர் என்பதற்கான ஏராளமான பகுதிகள் இடம்பெற்றிருக்குது புகழ்பெற்ற காக்கோரி தியாகிகள் நால்வர் அவர்களை பற்றி என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய கட்சி வாழ்க்கையில் பாதிக்கு மேலே கடவுள் வழிபாட்டிலையும் பக்தியிலேயுமே தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ இப் பெரும்பாலும் இந்த புரட்சிகர சிந்தனையும் உள்ள குழுக்கள் இயக்கங்கள் புரட்சியாளர்கள் இவர்களிடம் கூட கடவுள் எதிர்ப்பு என்ற மனநிலை பெரும்பாலும் இல்லை அவர் சொல்கிறாரு கணக்கெடுத்து பார்த்தா ஒரே ஒருத்தர் ஒருத்தர் தான் இந்த கடவுள் வழிபாட்டில் இருந்து விலகி இருந்தார் அவர் அடிக்கடி சொல்வாராம் மனித பலவீனங்களின் வெளிப்பாடு தான் இந்த தத்துவ சா தத்துவ சாத்திரங்கள் வேதங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்வாராம் ஆனால் கடைசி வரையும் அவர் கூட துணி துணிச்சலாக நான் கடவுளை எதிர்க்கிறேன் கடவுள் இல்லை அப்படிங்கிற மனநிலையிலிருந்துன்னா அவர் பேசலை இப்போ இப்படிப்பட்ட நிலை தான் பகத்சிங்குடைய வாழ்க்கை சூழலில் அமைந்திருந்தது கடவுள் என்ற சிந்தனையை எதிர்த்து நாத்திகம் என்ற நிலைக்கு அவர் எப்போ வர ஆரம்பித்தார் அப்படின்னா இவர் இந்த புரட்சிகர இயக்கங்களில் சமூக விடுதலைக்கான ஏராளமான முயற்சிகளில் எல்லாம் பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணங்கள் மூத்த தோழர்கள் பெரும்பாலான பேர் கைதாகி இந்த மாதிரி ஆயுள் தண்டனை வ வழக்குகளில் இருக்கும் பொழுது இளைஞர்களாகிய இவர்களிடம் கட்சி பொறுப்பும் சமூக பொறுப்பும் கூடுதலாக அமையும் பொழுது அப்பொழுது இதுவரை சமூ இதுவரை தங்கள் மூத்தவர்களை பின்பற்றுபவர்களாக இருந்த நாங்கள் கற்பவர்களாக மாறினோம் மாறினோம் அப்படின்னு சொல்கிறார் கற்க ஆரம்பிக்கும்போது நாத்திகத்துக்கு வாய்ப்பு உருவாகுது ஏன் கற் ஏன் கற்கணும் கற்றுணர தொடங்கினோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் பாருங்க எதிராளிகளின் ஆட்சேபகங்களை ஆட்சேபகங்களை மறுப்பதற்காக தங்கள் குறித்து எதிராளிகள் கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாவற்றுக்கும் விடை சொல்ல வேண்டும் மறுக்க வேண்டும் விளக்கம் தர வேண்டும் அதுக்காக கற்றுணர தொடங்கினோம் அது மட்டும் அல்ல தங்களுடைய கொள்கைகளில் நின்று நடைமுறையில் செயல்படக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் சரியானவையாக தான் இருக்கின்றனவா என்பதை பரிசீலிப்பதற்காக பரிசீலித்து கொண்டு தங்கள் கொள்கை கொள்கை சார்ந்த நடைமுறைகளை பாதுகாப்பதற்காக கற்றுணர தொடங்கினோம் அப்படி அப்படி கற்றுணர்ந்து செயல்படுவதற்கு சமூக மேன்மைக்காக விடுதலைக்காக கட்சி சார்ந்த வாழ்க்கையில் செயல்படும் போது எங்களுக்கு பழைய மூட நம்பிக்கைகள் இந்த மூடு மந்திரங்கள் சார்ந்த தத்துவங்கள் எல்லாம் தேவைப்படவே இல்லை நடைமுறை சார்ந்த உண்மை தத்துவங்கள் தான் தேவைப்பட்டுச்சு அறிவியல் தத்துவம் அறிவேதிரி தத்துவங்கள் எதுவும் தேவையில்லை அறிவியல் தத்துவம் தேவை அதுதான் பயன்பட பயன்பட்டது ஆக உண்மை தத்துவத்தையே கடைபிடித்தோம் அப்படின்னு சொல்கிற அப்போ இந்த தத்துவ நிலைக்கு இப்படி ஒரு கண்ணோட்டத்திற்கு உயர்ந்ததுக்கு அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னா ஒன்று ஆரம்பித்தார் எதையெல்லாம் கற்றார் அவர் ஒரு ப பட்டியலில் தரார் இருப்பாருங்க நான் பச்சை நாத்திகனானேன் அதுக்கு எப்படிப்பட்ட வாசிப்பெல்லாம் பயன்படுத்தி தெரியுமா அராஜக தலைவர்னு சொல்லப்படுற பக்குன் பக்குனுடைய தத்துவங்களை வந்து நான் படிச்சிருக்கேன் கடவுளும் ராஜ்யமும் என்ற நூலை நான் படிச்சிருந்தேன் அது முழுமையான பதிப்பாக வெளியே வரலைனாலும் அதனுடைய அம்சங்கள் பல பலவும் ரொம்ப சுவாரஸ்யமாக என் உணர்வுக்கு பயன்பட்ட பயன்பட்டது பொது உடைமை தத்துவத்தினுடைய தந்தையாக கருதப்படுகின்ற காரல் மார்க்ஸுடைய நூல்கள் ஏராளமாக படித்தேன் புரட்சியை நிரூபித்த கர்ம வீரர்கள் லெனின் டிராஸ் டிராட்ஸ்கி இவர்களுடைய இவர்களுடைய நூல்களையெல்லாம் படித்தேன் நிர்லம்பசாமி அப்படின்னு ஒருத்தர் அவர் எழுதின பகுத்தறிவு என்ற நூலை படிச்சிருக்கேன் அப்புறம் ஜீவராசிகளின் உறவுகள் என்று சார்ல ஸ்டார்வின் எழுதியிருக்கார் இல்லையா அந்த ஆய்வுகளை படித்திருக்கேன் இப்படியெல்லாம் படித்த வாசிப்பில் இருந்து தான் எனக்கு பச்சை நாத்திகனாக நான் ஆக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிற நாத்திக கொள்கையை ஏற்றுக்கொள்வது என்பது சாதாரண விளையாட்டா பாருங்க ஒரு அரச ஒடுக்குமுறை நிகழ்த்தப்படும் பொழுது அந்த ஒடுக்குமுறைக்கு ஆளாகக்கூடிய இளைஞன் நாத்திக கண்ணோட்டத்தில் வாழ்ந்தான் என்றால் அவன் மனநிலை எப்படி இருக்கும் தோட்டத்துக்கு நடந்து போகிற வழி அவர் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் திடீர்னு காவலர்கள் சுற்றி வளைத்து அவரை கைது செய்கிறாங்க அவர் அவர் ஏதோ என்ன வழக்குன்னே தெரியலை அவரை அழைத்து கொண்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அவர் சொல்கிறாரு நான் இப்போ கோபப்படலை பரபரப்படையில் பதட்டப்படலை நான் என்னை நிதானமாக வைத்துக்கொண்டேன் இது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொல்கிறார் நான் அவருக்கே நான் எப்படி இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தேன் அப்படின்னு தெரில அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை எப்படி நிதானமாக கையாண்டேன் என்று அவருக்கே தெரியும் அவருக்கே நான் அப்படி இருக்க மாட்டேனே ஆனால் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சதி வழக்கில் ஈடுபட்டவங்கள் யார் யார் அவங்கள பற்றி தகவல்கள்லாம் சொல்லு இந்த தசரா பண்டிகையின் போது வெடிகுண்டுகளை வீசி மக்களைனா கொலை பண்ணாங்களே அந்த வழக்கில் உனக்கு சம்மந்தம் இருக்குல்ல அந்த அந்த வழக்கில் இருந்து ஒன்றை நான் விடுதலை செய்கிறதுக்குலாம் நான் உதவி செய்கிறேன் நீ இளைஞன் சிறுவன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன் ஆனால் நீனு யார் யார் இதில் முக்கியமானவங்க அப்படிங்கிற தகவல்னா நீ சொல்லணும் சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவர் மூளையை கழுவுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவர் சொல்கிறார் இது முழுக்க ஹம்பக் இது பொய் எங்களுடைய எளிய மக்களை நாங்கள் இதற்கு கொல்ல போகிறோம் நாங்கள் அப்படி செய்பவர்கள் கிடையாது என்னையை கைது பண்ணி அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஏதோ பொய் அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நக்கலாக சொல்கிறார் ஆனால் அவருக்கு தெரியும் என்ன சொல்கிறாருன்னா இந்த காவல் காவலர்கள் உண்மைக்கு விரோதமாக முடிவு பண்ணி எதை வேணாலும் செய்ய முடியும் நிச்சயமாக எனக்கு து தூக்கு தண்டனையும் கொடுக்க முடியும் ஏற்கனவே பல சூழலில் என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க சரி அப்போ இந்த சூழலில் ஒரு நாத்திக கொள்கையில் இருப்பவன் மனநிலை என்னவாக இருக்கும் கடவுள் வழிபாட்டை ஏற்றவன் மனநிலை என்னவாக இருக்கும் கடவுள் வழிபாட்டில் ஏற்றவர்களுக்கு சரி ஏதோ கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார் அல்லது விளைவு எந்த தண்டனையாக இருந்தாலும் தூக்கு தண்டனை தான் நமக்கு அப்படின்னு முடிவானாலும் கூட இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கு ஒன்று அடுத்த ஜென்மத்தில் நான் மன்னாதி பண்ணன்னா பிறக்கலாம் என்னுடைய அடுத்த ஜென்ம பலன் ஒன்று இருக்குது அதை பற்றி நம்பிக்கை இருக்கும் ரெண்டாவது சொர்க்கம் சொர்க்கத்துக்கு போனால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் இறப்புக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் மனதளவில் கொஞ்சம் பலவீனமடையாமல் பக்குவப்படுவதற்கு உதவியா இருக்கும் ஆனா ஒரு நாத்திகனாக இருப்பது எவ்வளவு கடினம் தெரியுமா நிச்சயமாக தெரியும் தன்னுடைய கழுத்தில் தூக்கு கயிறு மாற்றப்பட்டு காலடியில் இருக்கக்கூடிய அந்த பலகையை தள்ளிவிட்ட பிறகு தான் திணறி முடியக்கூடிய அந்த கடைசி நிமிடம் அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்லைன்னு தெரியும் இந்த உண்மையை அறிந்தவனுடைய மனம் வேறு பற்றுக்கோள் கடவுள் போன்ற ஒன்றை கருத்தை பற்றிக்கொள்ளாமல் இருப்பது எவ்வளவு பெரிய துணிச்சல் வேணும் இது என்ன வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டா கொடிய சோதனையில் நிமிர்ந்து நிற்பது விளையாட்டு அல்ல என்கிறார் இப்படி ஒரு வழக்கில் தூக்கு தண்டனை கைதியாக மாறுவது என்பது அந்த தருணத்திலும் கூட கடவுளை பற்றி கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்குல்ல அந்த துணிச்சல் இருக்குல்ல இது கொடிய சோதனையில் நிமிர்ந்து நிற்பதாம் இது விளையாட்டு இல்லைன்னு விளக்க முயற்சி பண்றார் அதான் ஏற்கனவே சொன்னபடி குறிப்பாக இந்து மதம் சார்ந்தவர்களுக்கு சொர்க்கம் நகரம் நரகம் என்பதல்ல பூர்வ ஜென்ம பலன் இந்த ஜென்மத்தில் நீ செய்த நல்லதுக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் நீ மன்னனாக மன்ன மன்னனாக பிறக்கலாம் நல்ல உயர்ந்த சமூக சமூகத்தில் பிறக்கலாம் அப்படின்னா இருக்குது தவறுகள் செய்தவர்கள் அவர்கள் எண்பத்தி நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட பிறவியில் து துன்பப்படுவார்கள் அப்படின்னா இருக்குது கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ சொர்க்கத்தில் சென்று நலன் பெறலாம் அல்லது நரகத்தில் உழலலாம் இப்படி என்ன நம்பிக்கைகள் உண்டு ஆனால் நாத்திகனுக்கு அப்படி ஒரு மன மனநிலையிலாம் கிடையாது அவன் உண்மையை துல்லியமாக உணர்ந்து அதை ஏற்கு எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலை பற்றி இருக்கிறான் ஆனால் இப்படிப்பட்ட துணிச்சலுக்கு ஆளானவர்கள் யார் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை சிந்திப்பவர்கள் நாட்டின் விடுதலையை நாட்டு மக்களின் விடுதலையை இந்த சமூகத்தின் மேன்மையை சிந்திப்பவர்கள் அதற்காக மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து ஆதிக்கம் செய்யக்கூடிய அரசை எதிர்த்து மிக திட்டங்களில் தங்களை ஈடுபடுத்தி தியாகிகளாவதற்கு தங்களை சம்மதித்துக் கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக ஈன்றெடுக்கப்பட்ட ஒரு தியாகம் இந்த தற்பெருமை ஒருவேளை அந்த தற்பெருமைன்னு கூட நினைச்சாலும் கூட அந்த தற்பெருமை வந்து ஒரு உயர்ந்த லட்சியத்தின் பின்னால் உருவானது அதை நீங்கள் சாதாரணமாக வெறும் அகந்தையின் காரணமாக இருக்கிறான் அல்லது ஆணவத்தின் காரணமாக இருக்கிறான்னு நீங்கள் கொச்சப்படுத்தலாமா அதை திருத்தி பேசலாம் திரித்து பேசுவது சரியா உண்மையிலேயே மனித வர்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்காக ஏழை மக்களின் விடுதலைக்காக தொண்டா தொண்டாற்று தொண்டு செய்வதற்காக ஒவ்வொரு மனிதனும் போராட துணிகின்ற தருணம்தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கக்கூடிய தருணம் இப்படிப்பட்ட லட்சியமுடையவர்கள் தான் இங்க நாத்திகத்தின் நாத்திகத்தை ஏற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மனசுல அடுத்த பிறவியில் மன்னாதி மன்னராகலாம் என்பதற்காகவோ அல்லது அவர்களுடைய சொந்த சுயநலத்தின் பல லாபங்களை இன்ப வசதிகளை எல்லாம் பெறலாம் என்பதற்கான நோக்கமோ இதில் எதுவும் கிடையாது ஆனால் இந்த அதாவது ஒரு நல்ல சுதந்திரத்தையும் ஒரு அமைதியான வாழ்க்கையும் இந்த சமூகத்திற்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தியாகியாக தியாகியாக தயாரானவர்கள் இவர்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத சில முட்டாள்கள் தான் இப்படி அகந்தைய ஆணவத்தில் நாத்திக நாத்திகவாதம் பேசுகிறார் என்றெல்லாம் பிதற்றுகிறார்கள் ஆனாலும் பாவம் அந்த முட்டாள்களுக்கு நம்மை பற்றி உண்மை சரியாக புரிவதிலே அவர்களை மன்னிப்போம் என்று ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறார் புரட்சியாளனாக தன்னை கருதுபவர்கள் அடிப்படையில் இரண்டு குணங்களை அவர் பெற்றிருப்பார்கள் ஒன்று ஆராயக்கூடிய ஆற்றல் ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டம் இருக்கும் ரெண்டாவது சுயமான சிந்தனை இருக்கும் கண்மூடித்தனமாக செயல்படுபவர்கள் நிச்சயமாக புரட்சியாளர்களாக இருக்க முடியாது ஆக அப்படிப்பட்ட இரண்டு குணங்கள் தான் இன்னொன்று என்னையும் நாத்திகனாய நாத்திகனாக உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இது இதை எதிர்க்கக்கூடிய ஆத்திக ஆசாமிகள் தான் பெரும்பாலும் இப்படி பேசுபவர்களை கடவுளை கேள்வி கேட்பவர்களை கடவுளின் பேரால் நடக்கக்கூடிய அநியாயங்களை கேள்வி கேட்பவர்களை எல்லாம் மத துரோகிகள் தேச துரோகிகள் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க ஆனால் பொதுமக்களுக்கு இந்த கண்ணோட்டம் புதிதானது இப்போ ஏன்னா அறிவியல் தத்துவம் வளர்ந்து வளர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடவுளை கேள்வி கேட்கறதுங்கிறது கொஞ்சம் சாத்தியப்பட்டாலும் கூட இது பொதுமக்களினுடைய வெகுஜன வாழ்க்கையில் இயல்பாக உள்ளதாக இல்லை ஆனால் இது புதிய நடைமுறை இது கண்டிப்பாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவோடு அவர் பேசுகிறாரு நான் யதார்த்தவாதியாக வாழ்வதை தான் விரும்புகிறேன் தூக்கு மேற்கே போனாலும் நான் யதார்த்தவாதியாக கடவுள் பற்றிய போதையெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு கொடுமை கொடியதாகவே இருந்தாலும் கூட எனக்கு பகுத்தறிவு தான் துணை செய்யுதே நான் பகுத்தறியக்கூடிய கண்ணோட்டத்தில் இருந்து இந்த வாழ்க்கையை அதன் சவால்களை எதிர்கொள்ள கடமை பற்றியிருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறார் நான் மட்டும் இல்லை உண்மையை நாடுபவர்கள் யாராக இருந்தாலும் பழைய நம்பிக்கைகளை வந்து போட்டிக்கு அழைக்கணும் பழைய நம்பிக்கை முழுவதையும் போட்டிக்கு அழைத்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிற அப்போ போட்டிக்கு அழைக்கக்கூடிய பகத்சிங் பழைய நம்பிக்கையுடைய அந்த மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கைக்கு உட்பட்டவர்களிடம் கேள்வி கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கே அதுனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அப்பா ஒரு இளைஞன் இப்படியெல்லாம் சிந்திச்சு கேள்வி கேட்க முடியுமா நமக்கு தோணும் அவர் கேட்குறாரு கடவுளை நம்புபவர்களே கடவுள் ஏன் இந்த துயரமிக்க உலகை படைத்தார் ஏன் படைக்கணும் நீங்க உடனே சொல்லக்கூடாது எல்லாம் கடவுள் சித்தம் விதிப்படி அவர் செய்தார் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா உண்மையிலேயே சில விதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி அடிமையோ அப்படிதான் கடவுளும் ஒரு அடிமையாக தான் வாழ்ந்துள்ளார் கடவுள் வந்து கடவுள் எல்லாம் அவர் ஒரு அடிமை விதிக்கு அடிமையாக இருக்கார் அவ்வளோதான் அதுக்கு மேலே கடவுள்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிக்கிறாரு இல்லை ஒரு பொழுதுபோக்குக்காக கடவுள் வந்து சொல்லுவாங்க இல்லையா கடவுள் நான் தனியாக இருந்தேன் தனிமையை போக்குவதற்காக இந்த மனிதர்களை உயிர்களை உலகத்தையெல்லாம் படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பழங்குடி கதைகள் நிறையா இருக்குது பைக்கா பழங்குடிகள் கூட அப்படி கதை நான் சொல்கிறது உண்டு அப்போ அப்படி ஒரு பொழுதுபோக்குக்காக கடவுள் உலகத்தை படைத்தார்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படி சொன்னிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீரோ மன்னனுக்கும் கடவுளுக்கும் என்னைய வித்தியாசம் ரோமாபுரியில் நீரோ மன்னன் ஒருத்தர் தான் அவன் தான் மகிழ்ச்சி அடைவதற்காக ஏராளமான ஏராளமான மக்களை கொலை செய்து கொன் கொன்று குவித்து அவர்களுடைய துன்பங்களை ரசித்து மகிழ்ந்தான் அப்படி தான் ரசித்து மகிழ்வதற்காக கடவுளை கொலை செய்த மக்க மக்களை எல்லாம் கொலை செய்தான் இல்லையா அதுபோல் இந்த துயரமான உலகில் மனிதர்களை படைத்தது என்பதே ஒரு கொலை செய்கிறதுக்கு நிகரானது தான் ஏங்க படைத்தார் நீரோமன் மகிழ்ச்சி அடைவதற்காக அதை செய்தான் என்றால் கடவுள் தான் மகிழ்ச்சி அடைவதற்காக இந்த துயர கடலில் மனிதர்களை ஆட்படுத்தியிருக்கிறான் என்றால் இதுவும் என்னது நீரோமன்னுக்கு நிகரான ஒரு கொடும்பாவிதான் மக்கள் யாரும் நீரோவை போற்றவில்லை நீரோவை வந்து கொடுங்கோன்மை இன்றைய அடையாளமாக கருதுகிறார்கள் அப்படி என்றால் கடவுளும் ஒரு கொடுங்கோல்வாதி கொடுங்கோலன் அவன் உயர்ந்த க உயர்ந்த மதிக்கத்தக்க வாழ்வியலின் உன்னதம் என்றெல்லாம் சொல்லாதீங்க பேசாதீங்க செங்கிஸ்கான் அவனும் இப்படி தான் தூற்றப்பட்டான் ஏராளமான மக்களை கொன்று குவித்தான் செங்கிஸ்கானுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறான் பாருங்கள் எவ்வளவு லாஜிக்காக வந்து கேள்விகளை எழுப்புறாரு பாருங்க இன்னொரு பக்கம் மனிதர்களையே படைத்திருக்க படைக்காமலே கூட இருந்திருக்கலாம்ல உலகத்தை படைச்சிக்கே சரி மனிதர்களை ஏன் படி படைத்தீர்கள் சிந்திக்கும் உயிரினமாக படைக்காமல் இருப்பதற்குமான வாய்ப்பு அதிகாரம் கடவுளுக்கு இருந்தபோது ஏன் வந்து கடவுளை வந்து ம மனிதனை வந்து அவர் படைத்தார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் மறுபிறப்பில் வந்து நல்லதுக்கு ஏற்ற வாழ்க்கையையும் கெட்ட செய்த கெட்ட காரியங்களுக்கு ஏற்ற நிலைமைகளையும் அடைவதற்காக கடவுள் வந்து படைத்தார் மனிதனை படைத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இது எப்படி இருக்குதுன்னா சுகமாக நல்ல பஞ்சால் மருந்து தைத்து ஒத்தடம் கொடுத்து உன்னை ஆக்கப்படுத்துவதற்காக நான் நல்ல நன்மைப்படுத்துவதற்காக இப்பொழுது உன்னை நான் கொடுமையாக புண்ணாக்குகிறேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா நீங்கள் பேசுகிறது அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ கஷ்டப்படுபவர்கள் எல்லாம் பூர்வஜென்ம பாவிகள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அப்போ மகி அதிகாரம் செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் எல்லாம் பூர்வ ஜென்மத்து புண்ணியவாதிகளா என்ன இதுக்குன்னா இதுக்குன்னா என்ன ப்ரூஃப் இருக்குது இதுனா கொஞ்சமாவது பொருத்தமாக இருக்குதா நிறைய சரி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கறதுன்னு பார்ப்போம் ஒன்று பழிக்கு பழி வாங்கிறது பதிலுக்கு பதில் செய்கிறது அல்லது பயம் காட்டி குற்றத்தை தடுக்க வைப்பது அல்லது சீர்திருத்துவது இந்த நாளில் எது உன்னதமானது குற்றவாளியை சீர்படுத்துவது தண்டனை என்பது தண்டிப்பதற்காக அல்ல குற்றவாளியை திருத்துவதற்காக அப்ப சீர்படுத்துவது முக்கியம் நீங்க கொடுக்கக்கூடிய தண்டனை தண்டனைகளால மனிதகுலம் என்ன சீரடைந்திருக்கு எட்டு எண்பத்தி நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட பிறவிகள் துன்ப துயரங்கள் எல்லாம் சொல்றீங்க இதனால மனிதகுலம் இங்க தீ சீர்திருத்தப்படுது சரி இப்ப இந்துக்கள் இப்படின்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க ஆறு நாள்ல ஏன் வந்து கடவுள் உழைத்து இந்த உலகத்தை படைத்தார் ஒவ்வொரு நாளும் நல்ல நாவாகவே அமைந்தது என்று ஏன் அவர் போய் சொன்னாரு நீங்க அவரை கூப்பிடுங்க கடவுளை கூப்பிட்டு நீங்க காட்டுங்க இந்த உலகத்துல இந்த மக்கள் அடையக்கூடிய நிலைமைகள் இந்த ஆதிக்கம் செய்யக்கூடிய அரசு செய்யக்கூடிய ஒடுக்குமுறைகள் வேலைக்கும் கல்விக்கும் அந்த அத்தியாவசிய தேவைக்கும் இவர்கள் உள்ளடக்கூடிய இந்த கொடிய கொடூரமான வாழ்க்கைகள் இதெல்லாம் நீங்க காட்டுங்க கண்டிப்பாக கடவுள் வெட்டப்படுவாங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாரு லாஜிக்கா எல்லாத்தையும் சந்துக்கு இழு சந்து இழுக்கிறார் அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய இந்த அடுத்த ஜென்ம து துயரங்கள் துன்பங்கள் தண்டனைகள் இதெல்லாம் இருக்கட்டும் நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலை தூக்கு மேடை இதெல்லாம் எப்படி வந்துச்சு இப்ப துப்புரவு தொழிலாளியுடைய ஒரு குடும்பத்துல ஒரு மனிதன் பிறக்குறான் அப்படின்னு நிலைமை என்ன கண்டிப்பாக அவர் புறக்கணிக்கப்படுவார் தீண்ட தீண்டப்படாத சாதின்னு ஒதுக்கப்படுறாரு ஆதிக்க சாதியினால் ஏராளமான துயரங்களுக்கு புறக்கணிப்புக்கு ஆளாகிறார் அவருக்கு கல்வி கிடையாது நல்ல வசதி வாய்ப்புகள் கிடையாது சலுகைகள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதனால வெறுப்புற்ற அந்த மனிதன் வந்து குற்றம் செய்கிறான் இப்போ அந்த குற்றத்துக்கு யார் காரணம் அவனா அல்லது கடவுளா அல்லது படித்தவனா அல்லது நீ கல்வியை வந்து காதலை கேட்டாலே காதல் ஈயத்தை காட்சி ஊற்றணும் உச்சரித்தால் நாக்க வெட்டணும் இப்படியெல்லாம் கொடூரமாக பேசி தங்களுடைய சலுகை நிறைந்த வாழ்க்கைக்காக பல கோட்பாடுகளை கற்பனையில் புனைந்து பெரும்பாலான மக்களை துன்பத்தில் உழல்வதற்கு காரணமாக இருந்திருக்காங்களே இந்த இந்த ஜாதி ஜாதி கோட்பாட்டுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் இவர்கள் காரணமா இப்போ இந்த குற்றத்துக்கு யார் பொறுப்பெடுக்கிறது நீங்க நினச்சி பார்க்கணும் உத்தன் சிங் சிங்கிலார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஒருவனை நித்தியத்துவத்தில் ஆழ்த்தி நம்பிக்கை கொள்ள செய்து அவனுடைய அனைத்து செல்வங்களையும் உடைமைகளையும் திருடி கொள்ளுங்கள் அப்படின்னு திருடுறதுக்கு வழி சொல்றாரு அப்ப இந்த மத ஆச்சாரியார்களும் அதிகார வர்க்கத்தினரும் கூட்டுக்களவாணித்தனம் பண் பண்ணியதனுடைய செயல்பாட்டினுடைய விளைவுகள் தான் இந்த சிறைச்சாலைகளும் இந்த கொடுமையான தூக்கு மேடைகளும் தண்டனைகளும் கசையடிகளும் ஏன் கடவுள் இப்படி தண்டனைகளை சுமத்துகிறார் ஏன் ஆரோக்கியமான எதுவும் செய்யலையே இப்போ பிரிட்டிஷ்காரர்களுடைய மனநிலையில போய் இந்திய மக்கள் விடுதலை அடைய வேண்டும் இந்தியர்கள் விடுதலை பெறுவதுதான் சரி என்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தலாம்ல கடவுள் அதையே ஏன் செய்யறதில்ல அல்லது முதலாளிகளுடைய இதயத்தில் போய் தொழிலாளர்களை சுரண்டக்கூடாது அனைத்து சொத்துக்களும் உற்பத்திகளும் தொழிலாளர்கள் பிறக்க பிறக்கிறது அதை அனைவரும் பகிர்ந்து பயன்படுத்துவதுதான் சரி என்ற ஒரு மனநிலையை ஏன் முதலாளிகளுக்கு ஏற்படுத்தக்கூடாது கூடாது மனித வர்க்கம் அடிமை நிலையில் நல்லது அப்ப அடிமைப்பட்ட மக்களை விடுதலை செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை ஏன் கடவுள் செய்வது இல்லை அதாவது நான் இப்படி கேட்குறேன் இன்றைக்கி மிகப்பெரிய லாபவரிய நலன்களுக்காக இயற்கை வளங்கள் சூறையாடப்படுது அரசு அதன் க அதற்கான கைப்பாவையாக இருக்குது இந்துத்துவ வெறியுடைய ஒரு அரசியல் சூழலில் ஒரு பக்கம் இந்து சனாதனங்களை நிறுவுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த இந்த அரசியல் போக்கு எதற்கு சேவை செய்கிறது கார்பேட் லாப வெறிக்கு சேவை செய்யுது ஆக இந்த சூழலில் அரசு தொழிற்சாலை நிறுவனங்கள் வங்கிகள் அப்புறம் இந்த இந்து சிறுபான்மையினரை ஒடுக்கி ஒரு மத வெறியை கலப்பக்கூடிய ஒரு ஒரு இந்து இந்துத்துவ அரசியல்வாதிகள் அரசியல் கண்ணோட்டமுள்ளவர்கள் இந் இப்படிப்பட்டவர்களெல்லாம் கூட்டுக்கலவாணித்தனம் பண்ணி ஒரு கார்பரேட் காவி பாசிச வெறியை நிகழ்த்த திட்டமிடக்கூடிய இந்த சூழலில் பெரும்பாலான மக்கள் மனதில் போய் இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு எதிராக ஒரே அணியில் இணைந்து இந்த சமூகத்தை விடுதலை செய்வதற்கான முயற்சி எடுங்கள் உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று அதற்கான முயற்சியில் கடவுள் இறங்கலாம்ல ஏன் அது நான் செய்யறது இல்லை மனிதர்களை அடிமை நிலையிலிருந்து விடு விடுவிப்பதற்கான எந்த முயற்சியும் கடவுள் ஏன் செய்யறது இல்லை ஆக மக்கள் மீதான அத்தனை கொடுமைகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை நாம் என்னவாக கருத முடியாது ஒரு உயர்ந்த வாழ்வில் ஒழுக்கங்களை உடைய கடவுள் கொட்ப கடவுள் என்றெல்லாம் நாம் கருத அவசியமில்லை அவர் ஒரு நீரோ மன்னர் தான் ஒரு செங்கிஸ்கான் தான் நீரோ மன்னனுக்கும் கடவுளுக்கும் பெருசாக வித்தியாசமே இல்லை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு பகத்சிங் இப்போ கடவுள் அப்போ கடவுள் என்பது எல்லாம் உண்மையிலேயே அப்படி ஒருத்தர் இருக்காரானா அப்படி இல்லை அவர் தெளிவாக சொல்கிறாரு கடவுள் என்பதெல்லாம் நம்முடைய ஒரு கருத்து தான் கடவுள் உற்பத்தியே ஏன் வந்தது என்று அவர் ஒரு ஒரு வரலாறு சொல்கிறார் அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் சார் மனிதர்கள் தங்களுடைய பயத்தின் காரணமாக பலவீனத்தின் காரணமாக ஒரு மன மன என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கை துயரங்கள் அழுத்தக்கூடிய அழுத்தங்களால் மனநோயாளிகளாக மாறிவிடாமல் இருப்பதற்கெல்லாம் கடவுள் பயன்பட்டிருக்கார் ஆக இப்படிப்பட்ட பலவீனங்களின் வெளிப்பாடு தான் கடவுள் அது உண்மையினா கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட கடவுள் கண்ணோட்டங்கள் வந்து எதார்த்தங்களை நமக்கு உணர்த்துவதில்லை யதார்த்த வாழ்க்கையில ஆஹ் யதார்த்தம் தரக்கூடிய அத்தனை சவால்களையும் துன்பத் துயரங்களையும் எதிர்க்க நாம் கடமைப்பட வேண்டும் நாம் எதிர்க்க துணிய வேண்டும் கடவுளின் முதுகு முதுகுக்கு பின்னால் ஒளிவதால் ஒன்றாக போவதில்லை துன்பத்து இயரங்களை சவால்களை து துணிவிடுங்கள் எதிர்க்க முன்வாருங்கள் அதுதான் தேவை ஆக இப்படியெல்லாம் நான் சொல்வதனால் நான் சொல்லி முடிப்பது என்னவென்றால் பகத்சிங் ஆகிய நான் என்னுடைய அகங்காரத்தின் காரணமாக ஆணவத்தின் காரணமாக எல்லாம் நான் நாத்திகம் நாத்திகவாதி ஆகவில்லை நான் நாத்திகம் ஏனென்றால் நான் நாத்திகன் என்பது எதனால் என்றால் நான் ஆராய்ச்சி ஆராய்ச்சியின் வழிபட்டதனால் கற்க தொடங்கியதனால் நான் ஒரு சமூக போராளியாக இருப்பதனால் நான் நாத்திகனானேன் எத்தனையோ கஷ்டங்களை எதிர்கொண்ட தலை சமூக போராளிகளை நாத்திகவாதிகளை எல்லாம் நான் பறித்து உணர்ந்துள்ளேன் கடைசி தருணத்திலும் கூட தூக்கு மேடையில் நின்று நான் இறக்கும் தருவாயிலும் கூட நான் கடவுளை பற்றாமல் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தலை நிமிர்ந்து அதை ஏற்கக்கூடிய ஒரு ஆளுமையுள்ள மனிதனாக நான் வாழவே கடமைப்படுகிறேனே அல்லாமல் கடவுளின் பின்னால் ஒளிவது எனக்கு அவமானம் ஒருவேளை ஒருத்தர் என்கிட்ட அடிக்கடி சொல்வார் இப்போ நீ வந்து கடவுள் வழி நாத்திகளாக இருக்கலாம் ஆனால் கடைசி கடைசி காலத்தில் நீ கடவுளை உணர்வாய் அப்படின்னு சொன்னார் நான் அவருக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படி நான் கடவுளை கடவுள் கடவுளை பற்றி கொள்வதாக இருந்தால் அப்படி ஒரு கண்ணோட்டத்திற்கு சென்றால் நான் அதை எனது அவமானமாக தான் கருதுவேனே அல்லாமல் அது மேன்மையான ஒன்றாக நான் கருத மாட்டேன் ஆக உண்மையிலேயே நான் கடைசி தருணத்திலும் கூட அறிவியல் தத்துவத்தை பற்றி கொண்டு மீது எதிர்கொள்ளவே நான் கடமைப்படுத்தியிருக்கிறேன் ஆக இப்படி நான் சொல்வதனால் இனியும் இல்லப்பா நீ ஆராய்ச்சி நிலையில் நாத்திகனாகவில்லை இதையெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது நீ அகந்தையின் காரணமாகத்தான் நாத்திகன் ஆனாய் என்று அகங்காரத்தின் காரணமாகத்தான் நாத்திகன் ஆனாய் என்று என்னை குற்றம் சுமத்த முயல்வீர்களானால் நான் அத்தகைய அகந்தையை அத்தகைய அகங்காரத்தை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையை முடிக்கிறார் ரொம்ப ஒரு அவசியம் எல்லாரும் படித்து பார்க்க வேண்டிய ஒரு அறிக்கை ஒரு இருபத்தோரு வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியல் பண்பாட்டு அரசியல் பொருளாதார நிலைமைகள் அனைத்தையும் உணர்ந்து அதன் இயக்கங்களிலிருந்து ஒரு சமூகத்தின் விடுதலை எதனாலெல்லாம் சாத்தியம் என்பதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு இளைஞன் எப்படி ஒரு கடவுள் என்ற கண்ணோட்டத்தை மறுத்து தன்னுடைய ஒரு ஒரு ஆராய்ச்சி பூர்வமான கண்ணோட்டத்திலிருந்து விளக்கங்களை கொடுத்து தெளிவுபடுத்த முயன்று இருக்கிறார் என்பதை இந்த அறிக்கையை படிக்கும்போது நமக்கு அப்படியே புல்லரிப்போட நம்ம ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யத்தோட நம்ம அதை உணர்ந்து படிக்க முடியுது அவசியம் இன்றைய இளைஞர்கள் இந்த காவி கார்பேட் பாசிச வாழ்வியல் சூழல் இருக்கக்கூடிய இந்த தருணங்களில் பகத்சிங்கை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக நான் நாத்திகன் என் பகத்சிங்குடைய நூல் கீழே காற்றில் இருபது ரூபாவில் கிடைக்குது அவசியம் வாங்கி படிங்க சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம் நன்றி